தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸோ நம்ம தமிழ் ஸ்டோர் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோக்கள் கொடுத்துட்ருக்கோம். அதுவும் குறிப்பாக நீட் தொடர்பான வீடியோக்கள் வந்து தொடர்ச்சியாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். இடையில் ஏதோ ஒரு சில காரணங்களால் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து என்னால் வீடியோ கொடுக்க முடியாமல் போயிடுது உங்களால். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, ஆன் டைமுக்கு சில முக்கியமான தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி ஆகணும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ இப்போ நான் கொடுத்துருக்கேன். ஸோ என்ன அப்படின்னா, இந்த கவுன்சிலிங் தொடர்பான சில சந்தேகங்கள் கண்டிப்பாக மாணவர்களுக்கு இருக்குது. இது என்னென்னா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேஜ் வந்து நமக்கு ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் இருக்கிற தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு இப்போ நடந்துகிட்ருக்கு, அக்டோபர் 3ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு நிறைய டவுட் வந்தாலும், குறிப்பாக எது தொடர்பான டவுட் அதிகமாக கேட்குறாங்க அப்படின்னா இந்த கவுன்சிலிங் தொடர்பான சில டவுட்டு கேட்குறாங்க. இந்த கவுன்சிலிங் தொடர்பான டவுட் அப்படின்னா, குறிப்பாக இந்த கவுன்சிலிங் எப்படி நடக்குது அப்படின்றது தான் அவங்க வந்து மெயினாக வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், மாப் அப் ரவுண்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு நடக்குது கவுன்சிலிங். ஸோ இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் நடக்குது, செகண்ட் ரவுண்ட் நடக்குது, மாப் அப் ரவுண்ட் நடக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரிலாம் கவுன்சிலிங் நமக்கு நடக்கும்போது, ஃபஸ்ட் ரவுண்டில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு சீட் எப்படி தராங்க, செகண்ட் ரவுண்டில் எப்படி அப்ளை பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக கேட்குறாங்க. அதுவும் குறிப்பாக இந்த சாய்ஸ் வில்லிங் பண்ணும்பொழுது எந்த மாதிரி மெத்தடில் நம்ம பண்ணணுன்றதையும் கேட்குறாங்க. ஃபஸ்ட் அந்த சாய்ஸ் வில்லிங் சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா இந்த கவுன்சிலிங் ப்ராசஸை சொல்கிறேன். ஸோ கவனமாக நீங்கள் கேட்டுங்க, இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் வில்லிங் அப்படின்னு சொல்கிறது, பொதுவாகவே இப்போ நமக்கு வந்து கவுன்சிலிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி என்ஜினியரிங் பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் நடக்கும். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெடிக்கல் கவுன்சிலிங்னா இது ஒரு இடத்துல தனியாக நடக்கும், அதாவது ஆஃப்லைனில் நடக்கும், நேரடியாக போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட இந்த கோவிட்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது வரைக்கும் ஆஃப்லைன் கவுன்சிலிங் வரல, எல்லாமே ஆன்லைன் கவுன்சிலிங் நடந்துகிட்ருக்கு, எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்கில் மிக முக்கியமான விஷயமே இந்த சாய்ஸ் வில்லிங் அப்படின்னு சொல்கிறது தான். அது என்ன சாய்ஸ் ஃபில்லிங், புது மாணவர்களாக இருந்தீங்கன்னா அது என்ன சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வெப்சைட்டில் கொடுத்ததுக்கப்புறம் அந்த லாகின் பேஜுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜுமே உங்களுக்கு காமிக்கும். மெடிக்கல் காலேஜ், எந்தெந்த காலேஜில் நீங்கள் சீட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த காலேஜில் உங்களுடைய வரிசைப்படி நீங்கள் அதை செலக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு சொல்கிறது. அந்த சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, தமிழகத்தில் இப்போது வரைக்கும் நமக்கு 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது, ஒரு 18 மேற்பட்ட ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. எல்லா காலேஜுமே நீங்கள் சாய்ஸ் ஃபில்ல பண்ணலாம், எல்லா காலேஜுமே செலக்ட் பண்ணிக்கலாம். 36 காலேஜுமே பண்ணுங்கள், 18 காலேஜுமே பண்ணிவிடுங்க. ஸோ எல்லாமே சேர்த்து பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு உங்கள் மதிப்பெண்ணுக்கு உங்கள் ரேங்க்குக்கு நீங்கள் கேட்டிருக்கிற ஃபஸ்ட்டு எந்த காலேஜ் கேட்டிருக்கீங்களோ அந்த காலேஜ் சிஸ்டம் கொடுத்துரும். சீட்டு இருந்தால் அதை கொடுத்துரும். சப்போஸ் நீங்கள் கேட்குற காலேஜில் சீட்டு இல்லைன்னா உங்களுடைய ரெண்டாவது ஆப்ஷன் எந்த காலேஜ் கொடுத்துருக்கீங்களோ அந்த காலேஜ் சிஸ்டம் பார்க்கும், அதை கொடுக்கும். ஸோ அந்த வரிசையில் தான் உங்களுக்கு போயிட்டே இருக்கும். அதனால் இதில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், உதாரணத்துக்காக நீங்கள் ஒரு 10 காலேஜ் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, 10 காலேஜில் எனக்கு கண்டிப்பாக கிடச்சிரும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது, நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கீங்க, நல்ல நீட் ஸ்கோர் எடுத்திருக்கீங்க, ஒரு 10 காலேஜ் மட்டும் செலக்ட் பண்ணுறீங்க சாய்ஸ் ஃபில்லிங்கில், 10 காலேஜ் செலக்ட் பண்ணிட்டீங்க, ஃபஸ்ட்டு ரவுண்டு நடக்குது, அந்த ஃபஸ்ட்டு ரவுண்டில் 10 காலேஜ் லிஸ்ட் ஆகுது, நீ உங்களுக்கு காலேஜ் கிடைக்குதா இல்லையான்னு சொல்லி சிஸ்டம் பார்க்குது. ஸோ 10 காலேஜில் எதுவுமே உங்களுக்கு இல்லாத பட்சத்தில் வேறு ஏதாவது அது 11ஆவது காலேஜ் சிஸ்டம் பார்க்குறது அங்கே ஆப்ஷன் இருக்காது, ஏன்னா நீங்கள் 10 காலேஜ் மட்டும் தான் கொடுத்துருப்பீங்க. சரி, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சரி ஃபஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு கிடைக்கவே இல்லை, ஏன்னா கொடுத்தது 10 காலேஜ் தான், செகண்ட் ரவுண்டில் நமக்கு அடுத்த காலேஜை செலக்ட் பண்ணலாம், 11ஆவது காலேஜ், 12ஆவது காலேஜ் பண்ணிக்கலாம், கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் நடக்காது. காரணம் என்னென்னா, ஃபஸ்ட் ரவுண்டில் 10 காலேஜ் செலக்ட் பண்ணிங்கன்னா அதே 10 காலேஜ் லிஸ்ட்டு தான் செகண்ட் ரவுண்ட்லையும் காட்டும், சிஸ்டம் காமிக்கும். அப்போ நீங்கள் 11ஆவது இன்னொரு காலேஜ் போய் கண்டிப்பாக செகண்ட் ரவுண்ட்லேயும் உங்களால் செலக்ட் பண்ண முடியாது. அதனால தான் நான் சொல்கிறது, ஃபஸ்ட் ரவுண்டில் உங்களால் அது மேக்ஸிமம் எவ்வளோ காலேஜை வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சாய்ஸ் கொடுங்க. ஒரு லிஸ்ட் அவுட் எடுங்க, ஒரு பேப்பரில் ஃபஸ்ட்டு காலேஜ் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து எந்த காலேஜ் நீங்கள் கொடுக்குறீங்க எழுதுங்க, செகண்ட் வந்து எந்த காலேஜ் வேணும் உங்களுக்கு, தேர்ட் காலேஜ் எந்த காலேஜ் வேணும், அந்த வரிசைப்படி சாய்ஸ் ஃபில்லப் பண்ணுங்கள். ஸோ இதுதான் முக்கியம். சாய்ஸை லாக் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப எடிட் பண்ண முடியாது, இது சாய்ஸ் ஃபில்லிங் மெத்தட், சரிங்களா. சரி, இப்போ நம்ம கவுன்சிலிங் வரலாம். ஸோ கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் இந்த ரெண்டு ரவுண்டு மிக மிக முக்கியமானது. ஃபஸ்ட்டு ரவுண்டில் வந்து உங்களுக்கு சீட்டு கிடச்சிடுச்சு, நீங்கள் உங்களோட மதிப்பெண்ணுக்கு உங்கள் ரேங்க்குக்கு நீங்கள் எந்த காலேஜ் சொன்னீங்களோ அந்த காலேஜ் கிடச்சிடுச்சு, சாய்ஸ் ஃபில்லில் நீங்கள் எந்த காலேஜ் கொடுத்துருக்கீங்களோ அந்த காலேஜ் உங்களுக்கு கிடச்சாச்சு. ஆனால் நீங்கள் போய் ஜாயின் பண்ணலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க, காலேஜ் கிடச்சிது நீங்கள் போய் ஜாயின் பண்ணலை, இதெல்லாமே ஃபஸ்ட்டு ரவுண்டில் நான் சொல்லிகிட்ருக்கேன். கிடைச்ச காலேஜை நீங்கள் ஜாயின் பண்ணாமல் விட்டுட்டீங்க, டிஸ்கண்டினியூ பண்ணுறீங்க, அல்லது ஜாயின் பண்ணிவிட்டு டிஸ்கண்டினியூ பண்ணுறீங்க, அல்லது ஜாயின் பண்ணவே இல்லை அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு யூ ஆர் எலிஜிபிள், செகண்ட் ரவுண்டுக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், சரிங்களா. அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டில் அந்த பார்த்துட்டு உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்குது அந்த காலேஜ் இங்கே எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஒன்று, சப்போஸ் அதுவே செகண்ட் ரவுண்டுக்கு வரலாம், செகண்ட் ரவுண்டுக்கு வரீங்க,
உங்கள் மதிப்பெண்ணுக்கு ஒரு காலேஜ் அலர்ட் ஆகியிருக்கு, உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடச்சாச்சு. அந்த காலேஜில் நீங்கள் இதை ஃபஸ்ட் ரவுண்டில் எப்படி பண்ணுங்களோ அதே ப்ராசஸ் தான் செகண்ட் ரவுண்டையும். என்னென்னா, காலேஜில் ஜாயின் பண்ணலை, ஸோ அதாவது நாட் ஜாயின்டு. இன்னொன்று வந்து டிஸ்கண்டினியூ, ஜாயின் பண்ணிவிட்டு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்க, இது வந்து செகண்ட் ரவுண்டில். ஸோ செகண்ட் ரவுண்டில் காலேஜ் கிடச்சிது, நீங்கள் போயிட்டு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் ஜாயின் பண்ணிவிட்டு டிஸ்கவுண்ட் பண்ணியிருப்பாங்க சில பேர் ஜாயின் பண்ணாமலே விட்டுடுவாங்க. அப்படியே நம்ம தேர்ட் ரவுண்டில் போக முடியுமான்னா போக முடியாது. ஆப்ஷன் வந்து சான்ஸ் வந்து ஒரு தடவை தான் கொடுக்குறாங்க, ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு மட்டும்தான் சான்ஸ். நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணாலும் காலேஜில் ஜாயின் பண்ணாமல் விட்டாலும், ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது சரிங்களா. ஜாயின் பண்ணிவிட்டு காலேஜை மாற்றணும்னா மாற்றிக்கலாம், ஸோ சரிங்களா. அந்த அதெல்லாம் பண்ணிக்க முடியும் ஃபஸ்ட்டு ரவுண்டில். நீங்கள் ஜாயின் பண்ணவே இல்லை அல்லது டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் ரவுண்டுக்கு ஆப்ஷன் உண்டு, செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அந்த செகண்ட் ரவுண்ட்லேயே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலை அல்லது ஜாயின் பண்ணிவிட்டு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா அடுத்த அதாவது அடுத்த ரவுண்டு இருக்கு இல்லையா, தேர்ட் ரவுண்டு ஃபோர்த் ரவுண்டுக்கு உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் மிக மிக ஒரு கண்டிஷனாகவே சொல்லியிருக்காங்க இந்த கவுன்சிலிங். இது வந்து 2001 அப்படி கிடையாது, 2022 கொஞ்சம் மாறி இருக்குது. ஸோ இதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஃபஸ்ட்டு ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். காலேஜ் கிடச்சிதுன்னா கம்பல்சரி ஜாயின் பண்ணிவிடுங்க சரிங்களா. அடுத்த ஃபஸ்ட் ரவுண்டு மட்டும் தான் ஆப்ஷன் கொடுத்தாங்க, செகண்ட் ரவுண்டுக்கு ஜாயின் கிடச்சிருச்சுன்னா கட்டாயம் ஜாயின் பண்ணியே தீரணும். அப்படி ஜாயின் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக அதுக்கு அடுத்த கவுன்சிலிங் எதுவுமே கிடைக்காது, சீட்டே கிடைக்காமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு, படித்ததெல்லாம் வேஸ்ட்டாக போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் சரிங்களா. இந்த ரெண்டு ரவுண்டு தான் மெயினாக உங்களுக்கு நான் சொல்ல நினச்சது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட்லாம் இருக்குது, அவங்க சொன்ன பீரியடில் சொன்ன டைமில் காலேஜ்லாம் நீங்கள் சேரலை அப்படின்னாவே உங்கள் செக்யூரிட்டி டெபாசிட்லாம் பிடிச்சிருவாங்க, அந்த சூழ்நிலையெல்லாம் இருக்குது. நீங்கள் ஒரு 5000 வந்து செக்யூரிட்டி டெபாசிட்லாம் கட்டுறீங்க இல்லையா, ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா உங்கள் அமௌண்ட்லாம் அங்கே இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் பார்த்துக்கணுன்றதான் மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த கவுன்சிலிங்கில். சார், வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள், முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ.